என்ன நாள் உனக்கு தெரியும்ல? நீ இன்னுமா கிளம்பாம இருக்க? இல்ல இல்ல, நமக்கு வேண்டியவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன். இப்ப நீ ரொம்ப குண்டாயிட்ட, வர வர உன்னை அடையாளமே தெரியல. அவளை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முகத்தை பார்த்தா தெரியும், வேற எங்கயோ பார்த்தா எப்படி தெரியும்? நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நம்ம லதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மாதான் தமாஷா பேசிக்கிட்டு இருக்கேன். லாயர் அப்பயே வந்துட்டாரு, நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு, நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஹாய் ஹாய், வா 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 வா, வாங்க வாங்க. நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் எங்களை மாதிரி சின்னவங்க பார்ட்டிக்குள்ள வருவீங்களான்னு நினைச்சேன். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? இவரு சின்ன ஆளா? நான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள வரும்போதே புது கரன்சி வாசனை என் மூக்கு அப்படியே துளைச்சது. அவ்வளவு பெரிய எஸ்டேட் ஓனர், இவர்கிட்ட வேலை செய்யற ஆளுங்க இருந்தாலே போதும், நான் அரசியல் இல்ல ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திடுவேன். டேய் சிவா, ஏன்டா பொலிட்டிக்கல் பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் சரி, என்னங்க உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். பார்ட்டி கம்பெனின்னு சாக்கு வச்சு ஓவரா குடிச்சிட்டு கலட பண்ணாதீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்ல ஆப்போசிட் பார்ட்டி தான் ஸ்ட்ராங், ரூலிங் பார்ட்டி டம்மி போல இருக்கு. ஆமா, லாயர் எங்க? அவர் உள்ளதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வா சொல்றேன். உள்ள வாங்க. ஆமா, on my way to the day and the night, stars shine above me. He's been gone for some time, but I know I truly love him. And I'm singing a song, hoping he'll be back when he hears it. என்னடா அவ்வளவு அர்ஜென்ட் உனக்கு? நாங்க வரத்துக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீயே சொல்லு, ஓசில கிடைச்சா போதும், காஞ்ச மாடு கம்பங்குழல விழுந்த மாதிரி கடகடன்னு குடிச்சே தீத்துருவான். சும்மா இருப்பண்ணி, உனக்கு கோடி நமஸ்காரம், என்ன அனாவசியமா திட்டாத, விட்டுடு. ஏதோ என் கிளைண்ட்ஸ் கொடுக்கற பணத்தை வச்சு என் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த லாயருங்க கதையே ஒரு புரியாத புதிர்ப்பா. வாதி பிரதிவாதி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் காசு புடுங்கிட்டு வாழ்க்கைய நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. லாயர் ராம்நாத்னா அந்த ஜட்ஜு கூட கொஞ்சம் பயந்தான், அவர் கொஞ்சம் ஏமாந்தாருனாலும் அவர்கிட்டயே காசு அடிச்சிருவாங்க. சும்மா இருடா. என்ன கனகா இதை கொண்டு வந்திருக்க? போய் மட்டன் ஃப்ரை சிக்கன் 65 கொண்டு வா. சார், அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க சார். சரி சரி போ. ஆ கனகா, அந்த டாக்டர் சோம்நாத் வந்து நேரா இங்க உள்ள வர சொன்னா மேடம் கிட்ட சொல்லிடு. சரிங்க சார். போ. வாவ் சூப்பர். எப்படி டே பிலிப், உன்னோட வேலைக்காரி சூப்பரா இருக்காடா. டேய் ரொம்ப அலையாத, அவ மடிய மாட்டாடா, நானும் எவ்வளவோ டைப் பண்ணி பார்த்துட்டேன், அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறா. போதும் 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 போதும். டேய் இந்த பொண்ணுங்க விஷயத்துல வெளில வச்சுக்குங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து கார் ஓட்டி ரொம்ப டயர்டா இங்க வந்திருக்கேன். டயர்டு போறதுக்கு ஒரு அவுன்ஸ் தேவாமிர்தம் மிக்ஸ் பண்ணி கொடுங்கடா. குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு நோயாளிகளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய டாக்டர் இப்படி குடிக்கிறதுக்கு அலையறாரேடா. நம்ம மில்க்மேன் இருக்கான்ல, இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேண்டியவன், அவனுக்கு லீவு கிடைச்சது இல்லையோ பாவம். அந்த ஃபெரஸ், அந்த காஷ்மீர்ல எந்த ஏரியால உயிரை கையில பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானோ எல்லாம் அவன் தலையெடுத்து. சும்மாரா, அபசகுணமா பேசாத, நீ கருணாக்குக்கார, நீ சொல்றது வேற அப்படியே நடந்து தொலைஞ்சிரும். நேத்துக்கு நைட்டு கூட எனக்கு போன் பண்ண, உடனே கிளம்பி வரேன். அப்படியா? ரே,
கேட்டதுக்கு பதில் சொல்ற. எனக்கு என்னடா தெரியும்? ஹலோ 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 சார், glad to meet you. பார்ட்டிக்கு முன்னாடியே ரிகர்சலா? நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க ராஜசேகர் சார். இன்னைக்கு இவர் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாரு. ஆமா, உங்களை தெரியாதா வில்லன் பிலிப்? அதெல்லாம் இருக்கட்டும், பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் உள்ள இருக்கு. நீங்க வாங்க, உள்ள போலாம். இல்ல, மணி இப்பவே 11:30. கேக் இன்னும் கட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள பார்ட்டிங்கிறீங்க. ஆமா, நீங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா? 2 பேர் இருக்கீங்க, இன்னும் 2 பேர் எங்க? அவங்களா? அவங்க எல்லாரும் ஃபிளாட் ஆயிட்டாங்க, நீங்க தான் லேட்டா வர்றீங்க. ஓ, அதான் டிஜிபி ஆபீஸ்ல ஒரு கேஸ் விஷயமா அட்டன் பண்ண, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உங்க வேலையில அப்படிதான் இருக்கும். சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். ஓகே ஓகே. கட் பண்ணு, கேக் கட் பண்ணு. அனைத்து வைத்திடும் அம்மா, தூவில் புலி வந்து அம்மா, சேட்டை செய்திடும் அம்மா, ஐஸ்கிரீம் தேவதையாய் வந்தே நேற்றி ஸ்பூன் வேண்டாமே, அமெரிக்க நுதடுகளாய் எப்போதும் கிணங்கே கிடப்போமே, அடி அல்லை வரும் சும்மா, அனைத்து வைத்திடும் அம்மா, புலி பந்து அம்மா, சேட்டை செய்திடும் அம்மா. மருத்துவம் புரிந்து
செய்திடும் கும்மா. ஐஸ்கிரீம் தேவதையாய் வந்தே நேட்டி ஸ்பூன் வேண்டாமே. அமெரிக்கன் உதடுகளாய் எப்போதும் பிணைந்தே கிடப்போமே. ஆடி அலை வரும் கும்மா ஆளை துவைத்திடும் உம்மா. பூவில் புலி வந்து எம்மா பேட்டை செய்திடும் கும்மா. உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட இதயபூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் பூராவும் ஆயிரக்கணக்கான கேஸுக்கு நம்ம டியர் ஃப்ரெண்ட் ராமநாதனுக்கே வரணும்னு நான் அந்த கடவுளே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒருத்தர் கீழே தெளிட்டு நாம முன்னுக்கு வரணும், அதான் அரசியல்வாதிக்கு அழகு. பெரிய அரசியல்வாதிய வந்து தமிழ்நாட்டுக்கே தலைவன் ஆகணும். உலகத்துக்கு பெரிய என்னப்பா சொல்ற? அதெல்லாம் நிறைய ரவுண்ட் ஆயிடுச்சு, மொத்தமா பிளாட் ஆயிடாத. நாளைக்கு நம்ம டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம், மறந்துடாத. ஆமாப்பா, நாளைக்கு நம்ம கூட பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வர்றதுக்கு லதா சம்மதிச்சிருக்கா, அதனால நம்ம புரோகிராம மறந்துடாத. நீ நம்ம சோம்நாத்துக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு, மறந்து போய் மப்புள அப்படியே நீ என்ன தூங்கிடாத. வேண்டாங்க, இந்த கண்டிஷன்ல வீட்டுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இங்கே தங்கிட்டு காலையில போலாம். வாங்க வாங்க, இதுக்குதான் அதிகமா குடிக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். இப்ப பாருங்க, நடக்க கூட முடியல. வாங்க குடிக்கவே வாங்க. வீட்டுல நிறைய வேலை, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னல. இங்கே இருந்துட்டு காலையில போலாம். வாங்க அனு வாங்க, வேலைக்காரங்க வருவாங்க, நிறைய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்க பேசாம வந்து படுங்க. வாங்க அனு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது என்ன தெரியல. சென்னைங்க உங்க கூட வேதனைய போச்சு, ஃபுல் டைட்டானால இதே தொலைதா. அதுல நான் டாக்டர் சோம்நாத்த மிஸ் பண்ணவே இல்ல, அவர் என்ன தப்பா நினைச்சிருவாங்க நினைக்க மாட்டாரு. நாளைக்கு அவரை பார்த்து மிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு மீட் பண்ணு அணி, வந்து பாருங்க. சொல்றது கேளு, நான் இந்த நேரத்தில் யார் எனக்கு மெசேஜ் அனுப்புறது? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஐயோ, இந்த பிலிப்புக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு நேரமா கூட இருந்த விஷ் பண்றதை விட்டுட்டு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். லூஸ். மறுபடியும் மெசேஜா? This is your last new year. அக்கமக்க, அழகான பொண்ணை டீ கட்டி பிடிச்சி படுக்கிறத விட்டுட்டு இந்த நேரத்தில் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பாரு. ஏய் பிலிப் கண்ணா, சும்மா மூடிக்கிட்டு தூங்க மாட்டியாடா? டிஸ்டர்ப் பண்ணாதடா. நாளைக்கு காலைல அந்த லதா குட்டிய கூட்டிட்டு வாங்கடா, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு என்ஜாய் பண்றதுக்கு உன்னை உயிரோட விட்டா தானே? ஹலோ, யார் பேசுறது? நீ யாரு? அதான் நேர்ல பார்க்க போறியே, அதுக்குள்ள என்ன அவசரம்? Thank you.
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் யார் தெரியுமா? உன் உயிரை வாங்க வந்த யம. எவ்ரி டாக் ஹஸ் எ டே. ஒவ்வொரு நாய்க்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் இப்ப உனக்கு வந்திருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியல? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஞாபகம் வந்ததா உனக்கு? வராது. உனக்கு எப்படி ஞாபகம் வரும்? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய அழிச்சு நீ நாசம் பண்ணிருப்ப. இல்ல இங்க பாரு, உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக விட மாட்டேன். நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு காமிச்சு தீருவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி புது வருஷம் பிறந்த அன்னைக்குதான் நீ என்ன பார்த்த. அன்னைக்குதான் எனக்கு அறிமுகமான. ஆனா அதே நாள்லதான் நீயும் என்ன பார்த்த. ஞாபகம் வரல இல்ல? ஞாபகம் வரல இல்ல உனக்கு? இல்ல சோம்நாத், இனிமே உனக்கு ஞாபகமே வரக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இனிமே ஏற்படக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு பிசாசு இனிமே இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட தீர்மானம். இதுதான் உன்னோட கடைசி நேரம். நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? பாரு, நல்ல பாரு.
morning, sir. Good morning. How do you identify the body? Sanjeevani Hospital, Dr. Somnath, sir. Hmm. Come on. Sir. நான் டாக்டர் லாயர் எல்லாரும் ஒன்னாதா இருந்தோம். இன்னைக்கு காலையில பார்த்தா. ரிலாக்ஸ் மிஸ்டர் சிவதாஸ். எதுவா இருந்தாலும் நாங்க விசாரணை பண்ணிதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இம்மியட்டாகி மஹஜர் மாடி பாடி நான் போஸ்ட்மார்டம் கழிச்சு. ஓகே சார். டேய் பிலிப், சோம்நாத் பாருடா. மிஸ்டர் பிலிப், உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தானே நேற்று ராத்திரி பார்ட்டி நடந்தது? ஆமா சார். ஆ சரி, அங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், எல்லாருமே நல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க. மிஸ்டர் கமிஷனர், தேவையில்லாத கேள்விகள்லாம் எங்க கிட்ட கேட்க வேண்டாம். முதல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க, இல்லனா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஐ வில் டூ மை டியூட்டி. ஓகே. சாஹிப்ரு பேரை கடத்திதாரே சார், தமிழ்நாடு கர்நாடக எல்லையில இந்த மர்டர் நடந்திருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன்ல பிரச்சனை எதுவும் வராதா? எஸ் அதுக்கே சென்ட்ரல் இருந்து ஆபீசர் பர்த்தாரு, சத்த ஒரு தொண்டு மனுஷா, மேல இது டிபார்ட்மெண்டே பிரஷர் பந்தே பர்த்த. இக ஏன் ஆன்சர் கூடாது சார்? கண்டிப்பா சார், டாக்டர் சோம்நாத் கொலைக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவோம். யூ டோன்ட் வரி சார், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் ஹோம் மினிஸ்டர் போன் மாட்டிரு, அவர் ஜொத்தனே நான் இஷ்டத்து மாத்தாடிது. எனி ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இன் யுவர் என்கொயரி சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணலனே நாவேனாதரு டிசிஷன் தகவலுக்கு சாத்திய ஆகுது சார். நோ, ஈ எக்ஸ்கியூஸ் கேளோதுக்கே நான் நிம்மன கரசலில்ல. வெரி அசோக் சார், அவர் வரதராஜ பெருமலை பிடிக்கிறதுக்காக ஃபுல் பிளானோட போயிருக்காரு சார், அதை கண்டிப்பா அவர் சக்சஸா முடிச்சுட்டு தான் வருவாரு. சரி, எப்படி இருந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர அசோக்கால தான் முடியும். சோ ஐ வாண்ட் அசோக். ஹலோ, குட் மார்னிங் சார். வரதராஜ பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டேன், அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் நேர்ல வந்து சொல்றேன். எஸ் சார், ஐ எம் ஆன் தி வே. இன்னும் பத்து நிமிஷத்துல உங்க முன்னாடி இருப்பேன். எஸ் சார். ஆக்சிடென்ட் கேஸ் இல்லனா சூசைட் கேஸ் சொல்லி இதை ஈஸியா க்ளோஸ் பண்ணிருப்போம். ஆனா இறந்து போனது சாதாரணமான ஆளே இல்ல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்கணும்னு சென்ட்ரல் மினிஸ்டரோட ஆர்டர். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது உங்க பேர் தான். தேங்க்யூ சார். சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஆ
மணி 5 ஆக போகுது. இந்த பேஜ மட்டும் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். ஓகே மேடம். ஓகே. எவ்வளவு யோசிச்சாலும் எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. சார், ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டை ராமு ரெடி பண்ணிட்டு இருக்கா சார். ஹீரா, நீ ஒரு வேலை பண்ணு. நாளை காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதே நம்ம ஜெகதீஷ் ஆஃபீஸ் போய் வேர்ல்ட் ட்ரஸ்ட் கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துரு. ஓகே, அப்படியே பண்ணுறேன் சார். நான் ஓ உன் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாரா? ஓகே ஓகே, ஹேரியான். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, என்ன விஷயம் சொல்லு. அது இல்லை சிவா, எனக்கு அப்புறந்தே ஒரு டவுட்டு. நம்ம சோம்நாத் கொலைக்கு யாரோ தூண்டுதலா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது 10% கரெக்ட். அந்த சோம்நாத் பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வருவான், எத்தனை மணிக்கு போவான்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மனசுல இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணையணும்னா இந்த கொலையை யார் பண்ணா ஏன் பண்ணான்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என் பவர் என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஹோம் மினிஸ்டர் கிட்ட இந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு பிரஷர் கொடுத்துருக்கேன். அங்க இருந்த கமிஷனர் கிட்ட அப்பவே பேசி வச்சிருக்கலாம்ல? கரெக்ட். கமிஷனர் கூட சேர்ந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மிஸ்டர் அசோக். ஹாய் விஜய். என்ன ஹீரா, உனக்காக 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5 வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த 1.5 மணி நேரம் உங்களால காத்திருக்க முடியாதா? என்னது இது, புகை பிடிக்கிறது உடம்புக்கு கெடுதுன்னு தெரியாது? எப்ப பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு அசிங்கமா இருக்கு. சரி உட்கார். போலாமா? என் பைக்ல உட்காந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு வர்றதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பைக் பின்னால உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு வரவங்களா என் விஜய்க்கு வேண்டாம்.
கண்ணுக்குள் நான் தலைவேன். நீ கண்ணா மூச்சி செய்வதென்ன? காதல் என்று நானும் சொல்ல. இந்த பூமியும் அடர்ந்த வானமும் சொந்தமானதே. உனை கண்டு நானதே அருகில் அருகில் அழகே. கோடி ஆசைகள் உன்மீதிலே உன்மீதிலே உண்டானதே என் காதலே. முடியாது போங்க. அசோக் என்ன டார்லிங், எவிடன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுக்கணுமா? ஆமாமா. அசோக் அங்க கிடைச்ச மொபைல்ல ஏதாவது கால் வந்திருக்கான் செக் பண்ணீங்களா? அது டேமேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது ப்ரூஃப் மாட்டதான் பார்க்கணும். அப்படியா? ஷோ ஏ அசோக், இந்த சிம் கார்டு நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்ல போட்டு பார்த்தா என்ன? குட் ஐடியா, குடு பார்க்கலாம். குடு இந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி டாக்டர் சோம்நாத் கொலையா இருக்கிறது 3 மணிக்குள்ள. ஆனா லாஸ்ட் கால் போயிருக்கிறது 2:30 மணிக்கு. அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு போன் போயிருக்கு. இந்த நம்பர் யாருது? மிஸ்டர் பிலிப்போடது. பிலிப்பா? நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரே,
அந்த பிலிப்பா? Yes. பிலாண்டர் பிலிப்? Yes. அஷோ, மெசேஜ் பாருங்களே. This is your last new year. Oh God. It's a pre-planned murder. நீங்க சொன்ன இந்த மொபைல் விஷயத்தை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு பிலிப்ப நம்ம கஸ்டடியில எடுப்போம். அதுல சார், அன்னைக்கு ராத்திரி அந்த பிலிப் பார்ட்டியை முடிச்சுட்டு போதையில ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்திருக்கான். அவன் வீட்டு வேலைக்காரன் பிலிப் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஒன்னு பிலிப் பண்ணிருக்கணும், இல்ல பிலிப்புக்காக வேற யாராவது பண்ணிருக்கணும். சார், அந்த பிலிப் மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் சார். பிலிப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன். இது சம்பந்தமா எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவனை விசாரணை பண்ண முடியும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன். நம்ம பிலிப்பா? என்னால நம்பவே முடியல. எனக்கும் நம்பிக்கை இல்லதான். ஆனா கமிஷனர் மகேந்திரா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்ல குற்றவாளியா இருக்கிறது பிலிப் தான். அது மட்டும் இல்ல, பிலிப் அன்னைக்கு ராத்திரி அப்படி ஒரு மெசேஜ எதுக்காக கொடுத்தான்? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அஞ்சு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா என்ன ஆனா, முதல்ல என்கொயரி நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ ரேசிவா, அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய தலைவலியா இருக்கான். ஏன் மேலே சந்தேகப்படுறான்? என்ன பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. ரேசிவா, ஏன் மேலே சந்தேகமா? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ தான் பண்ண நாங்க சொன்னோமா? என்கொயரி நடக்கட்டும். என்ன ராமநாதன், நீ கொலை பண்ணலன்னா ஏன் வீணா பயப்படுற? இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட்ல கேமரா சந்தேகப்பட்டீங்கல்ல? பாருங்கடா, ஒரு நாள் நான் ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். நான் வரேன்டா. ஏய் பிலிப், கொஞ்சம் இரு. வேண்டாம்டா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் ஏன் மேலேயே சந்தேகப்பட்டுட்டீங்க இல்ல? அந்த ஃபெரஸ் மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட்டா பேசிருப்பான்டா. ஒரு காலத்துல ஏன் படம் தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு. மைண்ட் இட், நான் வரேன்டா. குட் பை. இது வரைக்கும் விசாரணை முடிஞ்சது, அதுக்கு கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஏன்னா நான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட கேஸ் எல்லாம் எதுவுமே ஃபெயில் ஆக விட்டதில்ல. இதுவரைக்கும் நடந்த விசாரணை டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னைக்கே நீ ரெடி பண்ணணும். ஓகே சார், எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். பிலிப் சொல்லு, நான் இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆன் தி வே. சீக்கிரம் சொல்லுடா, லைன் கட் ஆக போகுது. ஒன்னு பண்ணு, நான் 3:30 மணிக்கு வந்துடுறேன். சிவாவும் வர்றானா? சரி சரி, எல்லாரும் அங்கே இருங்க, நானும் வந்துடுறேன். நான் அங்கே இருக்கேன், பட் கன்ஃபார்ம் சிவாவுக்கு சொல்லிடு. எனக்கு வெக்கமா இருக்கு, நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே, 3:30 மணிக்கு வரணும், மறந்துடாத. கூடவே அவனுக்கு சொல்ல மறந்துடாத. ஓகே, மிஸ் பண்ணாத. பாய். ஓகே பாய். இது ஆபீஸ் கொண்டு போயிடு. ம், இதையும் கொண்டு போயிடு. ஹீரா, 3:30 மணிக்கு பிலிப் கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஆபீஸ் வந்தா சரி வராது. நீ ஒண்ணு பண்ணு, நீ இப்போ ஆபீஸ் போ. ஓகே. ஓகே சார். ஹீரா சார், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆன காப்பிய கிளையன்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும், ரெடி பண்ணி வை. ஓகே சரி சார்.
ஹலோ டெல்மி, அந்த கார் என் கண் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. இல்ல சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. ராமநாதனோட காரு பாண்டூர் போய் பார்க்க நிக்குது. என்ன சொல்ற? நான் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ஷிட் சார், அந்த கார் இங்க தான் நிக்குது. அந்த காருக்குள்ள யாரும் இல்ல சார். நான் அந்த கார் பக்கத்துல இருந்து தான் போன் பண்றேன். நீ அங்கேயே இரு, நான் வரேன். சார், எவ்வளவு நேரம் ஆச்சு? ஹாஃப் அன் அவர் ஆச்சு சார். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இங்க பாரு சிவா, என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. போலீஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன நம்பு. மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீயாவது யோசனை பண்ணி பாத்தியா? அதெல்லாம் விடுறா. நான் இங்க வந்ததே, நான் மேயரா பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப உங்களை எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம் தான். அப்படியே லாயர் ராம்நாதனையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். எங்க அவன்? 3:30 ஆயும் வரல. எங்க போயிருப்பான்? சே, அவன் மொபைலும் ரீச் ஆக மாட்டேங்க. அசோக், அட்வொகேட் மிஸ்டர் ராமநாதன் எங்க? சொல்லுங்க சார், ராமநாதன் எங்க? நாங்க அவர் மொபைலுக்கு 1.5 மணி நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவர் நம்பர் ரீச் ஆவே இல்ல. நீங்க அவரை இங்க 3:30 வர சொல்லி போன் பண்ணிருக்கீங்க. யாரு யாரு போன் பண்ணது? நானா? எஸ், உங்க லேண்ட்லைன்ல இருந்து நீங்க அவருக்கு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவர் இங்க வருவார்னு சிவாதான் எனக்கே போன் பண்ணி சொன்னாரு. அப்புறம் நீங்க பிளான் பண்ண மாதிரி ராமநாதன் இங்க வரதான் கிளம்பினாரு. ஆனா அவர் இங்க வரவே இல்லை இல்லையா? அவரோட கார் மட்டும் பாண்டவர் பூமி கிட்ட அனாதையா நின்னுகிட்டு இருக்கு. நீங்க இது நியாயம்? இப்பவாவது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு? நல்லா கேளு. தீர்ப்பு சொல்லும் போது குற்றவாளி பண்ண தப்பெல்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இப்ப நீ பண்ண தப்பெல்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்க. ரொம்ப வருஷமா என் மனசுல போட்டு புதைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோ. நீங்க யாரு? நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவகிட்ட மன்னிப்பு கேளு. அவ வந்து உன்னை காப்பாத்துறானு நான் பாக்குறேன். நீங்களா யாரு? உன்னோட கோர்ட் பாஷையில சொல்லணும்னா நியாயம், நீதி, தீர்ப்பு இது மூணையும் சேர்ந்து பழிவாங்க வந்த துர்கா. என்ன தப்பு பண்ண? பாரு பாரு, என்னோட முகத்தை நல்லா பாரு. ஏய், நீயா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? உங்களால விடப்பட்ட ஒரு சின்ன அணு நானு.
அஞ்சு ராட்சசர்களால நாசமாக்கப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணு நானே. எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீ இப்போ எரிமலையா வெடிச்சிருக்கு. அது உன்னை எரிக்காம விடாது. அப்பதான் என் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீ அணையும். நீ என்ன கேட்டாலும் தர்ற, என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. உன்னை உயிரோட விட்டுடுறேன். ஆனா உன்னால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? சாத்தியமா? சாத்தியமே இல்ல. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் சாத்தியம் இல்ல. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? உன்ன மன்னிக்கிறதா? என் தங்கச்சி இந்த பாண்டவர் பூமியில மானம் போய் துடி துடிக்க உயிர் விட்ட என் தங்கையோட ஆத்மா என்ன மன்னிக்காத? வேண்டாம் வேண்டாம், சொல்லக்கிடு, வேண்டாம், என்ன விட்டு, வேண்டாம், சொல்லக்கிடு. வணக்கம் சார். ஓபன் பண்ணு. ரிப்போர்ட் எங்க? இந்தங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், பாடி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே சார், பாடி பேக் பண்ணுங்க. ஓகே சார். ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சாச்சு, பாடி வாங்கிட்டு போங்க. ஓகே சார். ஏய் சிவதாஸ், டென்ஷன் ஆகாத, என்கொயரி ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குல்ல? அதே தான் நானும் சொல்றேன். என்கொயரி எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா கொலையும் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கிற நீங்க கூட என்கொயரியில இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கல்ல? ஏய் சிவதாஸ், நீ அன்னைக்கே கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த என்கொயரி ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல் பவரை யூஸ் பண்ண சொல்லி நான் அப்பவே சொல்லிட்டேன் சார். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபெலோவா இருக்கிற அசோக் கிட்ட தான் இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சரியாயிடும். சரியாத விட, செத்தவங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நீ மேயர பதவி பிரமாணம் எடுக்கிறதுல மட்டும்தான் இப்ப உன் கவனத்தை காட்டணும். புரியுதா? எங்கள் அண்ணன் சிவதாஸ், வருங்கால மேயர் சிவதாஸ், தங்க தலைவன் சிவதாஸ், அண்ணன் சிவதாஸ், ஏயா இங்க வந்து கோஷம் போடுறீங்களே, என்ன பிரயோஜனம்? என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷப்படுறதுக்கா? சந்தோஷத்துக்கு தானே. அதெல்லாம் இருக்கட்டும், சந்தோஷத்தை எல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நம்ம சிஎம் சொல்லுவாங்கல்ல, உழைப்பே உயர்வு தரும்னு, அந்த மாதிரி நீங்க எல்லாம் கும்பல் கும்பலா கார்ல என் பின்னாடியே வந்து நான் போற இடத்துல எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கார்பரேஷன் ஹாலுக்கு வந்து உங்க கைவரிசையை காட்டுங்க. ஏழைகளின் இதய தெய்வ சிவதாஸ், அண்ணன் சிவதாஸ், தமிழகத்தின் விடிவெள்ளி சிவதாஸ். என்ன ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டாங்க. வரும்போது புது சால்வ் எடுத்துட்டு வா. சரிங்க. லக்ஷ்மி வரேம்மா. குழந்தை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. கருமாரியம்மன் கோவில சிறப்பு பூஜைக்கு ஐயர் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓ, அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஆனாலும் சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, எதையும் மறக்கல. வா கிளம்பலாம். வாங்க போலாம். இங்க பாருமா, இங்க சீக்கிரம் பூஜையை முடிச்சுட்டு ராகு காலத்துக்கு முன்னாடி நான் பதவி பிரமாணம் எடுக்க போனோம். சரிங்க.
ஒரு பெரிய கூட்டம் உனக்காக காத்துக்கிட்டு விஐபிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் மேயர் சிவதாசோட பதவி பிரமாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்ல அவங்க எல்லாம் அங்க காத்துட்டு இருப்பாங்க இல்ல சிவதாஸ் சிவா சம்ஹார மூர்த்தி சிவலோக ஞானி அந்த சிவனோட தாசனா நீ ஆனா இந்த நேரத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த சிவனே இங்க வந்தா கூட ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவாரு ஏன் தெரியுமா பராசக்தியோட அவதாரத்துல இருக்கிற துர்கா நான் இங்க இருக்கிறதுனால சத்ருக்களை தும்சம் பண்ணி பழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிற துர்கா கலியுக துர்கா யார் நீ நீங்களா யாரு யார் நீங்களா கரெக்ட் நீ கேட்ட இதே கேள்வியதான் அந்த ரெண்டு பேருமே என்ன பார்த்து கேட்டாங்க பண்ணக்கூடாத தப்புகளை எல்லாம் தவறாம பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கும் போது என்ன பார்த்து அவங்க கேட்ட கேள்வி இதுதான் ஹூ ஆர் யூ நீ யாரு நான் தான் மாலினி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து துடிக்க துடிக்க கொன்னீங்களே கொன்னுட்டதா நினைச்சீங்கல்ல அது ஒரு அப்பாவி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா சிவா ஒரு தடவை பூமியில உங்க காம வெறியால நான் சமாக்கப்பட்டா நீ என்னதான் நூறு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உனக்கு முன்னாடி உன் விதியை முடிக்கிறதுக்காக என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன விட்டு வேண்டாம் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார தண்ணி குடிச்சி சாகிறதுக்கு நான் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததே இல்லை ஆனா உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா நீ சிவனோட தாசன் இல்லையா சம்ஹார மூர்த்தியோட தாசன் வேண்டாம் என்ன விட்டு சார் சொல்லுங்க சார் காலையில 10 மணில இருந்து ஆபீஸ் வீடெல்லாம் அப்சர்வேஷன்ல இருக்கு சார் சார் நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் சார் ஐ வில் மீட் யூ சார் நதிங் சார் ஐ வில் மீட் யூ சார் ஓகே சார் பை கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி விளையாடுறியே கோவப்படாதீங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன் தான் எனக்கு வேற டென்ஷன் வந்துருச்சு இங்கே வா இங்க இல்லாம வேற எங்க ராவணனோ
Officers,
பிலிப்போட வீடு ஆபீஸ் ரெண்டையும் ரைட் பண்ண எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாம ரெண்டு டீமா போய் ரெண்டு இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைட் பண்ணனும். ஓகே சார், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எஸ் டெல் மீ. செத்து போன லாயர் ராமநாதனோட ஜூனியர் மிஸ் ஹீராவ நாங்க துருவி துருவி கேள்வி கேட்டோமே சார். அதுக்கு என்ன? அந்த பொண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிலிப் கிட்ட லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ணிருக்கா சார். ஆர் யூ ஷூர்? கொலகேஸ்ல குற்றவாளி சைடுல இருக்கிறாரு பிலிப். ராமநாதன் கிட்ட இருந்து பிலிப் கிட்ட வந்து சேர்ந்திருக்கானா, அதுல ஏதோ காரணம் இருக்கு சார். எஸ் யூ ஆர் கரெக்ட். அவளை நம்ம கஸ்டடியில வைங்க. எஸ் சார். நீங்க அந்த வண்டியில போங்க. ஓகே நீங்க வாங்க. அப்புறம் இந்த எவிடன்ஸ் நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எஸ் சார். ஓகே. ஹலோ மாலினி, நான் தான். என்ன அசோக்? நீ ஒரு வேலை பண்ணு, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடு. நான் ஒரு ஒன் ஹவர்ல அங்க வந்துடுறேன். எதுக்கு எவ்வளவு அர்ஜென்ட்? மேட்டூர் டாம் கெஸ்ட் ஹவுஸ்ல பிலிப் இருக்கான். அவனை கஸ்டடியில எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வேணும். அதுக்காகத்தான். எனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைச்சேன். நீ ஒரு பெக் அடிச்சா பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும். இந்த ஹீரா எனக்கு இதெல்லாம் பழகல சார். பயப்படாத, போக போக எல்லாம் தானா பழகிடும். என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டதே இல்லை. விடுங்க சார், பிசினஸ் பார்ட்டி வந்துட்டு போறாங்க. அழக பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. கமாடிகிறா பிளீஸ். வேண்டா சார் பிளீஸ். மாலினி, மாலினி எங்க போனா? போனா
பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னேனே. உன்னோட அழகு என்ன ஆட்டி படைக்குது. கமான் ஹீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரா, என்னை ஏமாத்தாத ப்ளீஸ். அவ்வளவு சீக்கிரத்துல அவசரப்படாத பிலிப், நான் வந்துட்டேன். உன் உயிரை எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற யம மரணம், ரத்தம் வெளியேறி செத்து போற சாதாரண மரணம் இல்ல, புரியலையா? பிளான்டர் பிரான்சிஸோட அன்பு மகன் பிலிப், இள ரத்த துடிப்புல நீ செஞ்ச அந்த ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த காலகட்டத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட, இவகிட்ட, சகல ஜீவராசிங்க கிட்ட, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீ மட்டும் இல்ல, செத்து போன அந்த மூணு பேரும் அவங்க மட்டும் இல்ல, என்னோட டிக்ஷனரியில எழுதப்பட்டு இருக்கிற அந்த காம வெறி பிடிச்சு அலையிற அந்த ஃபெரோஸ், அந்த ஃபெரோஸ் கான் கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு, மன்னிப்பு, நூறு தடவை இல்ல, ஆயிரம் தடவை இல்ல, லட்சம் தடவை நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் உன்ன உயிரோட வாழ அனுமதிக்கவே மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், வாய மூடுறா. பிலிப், உன் காம இச்சையை தணிக்க வந்த விபச்சாரின்னு என்ன நினைச்சிட்டியா? இல்ல, கண்டிப்பா இல்ல. மில, அந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்களே ஒரு அப்பாவி மனுஷன் டிரைவர் நாராயணராவ், அவரோட பொண்ணுதான் நான். எங்க அப்பாவை அநியாயமா கொன்ன உங்களை எல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். 40 கிலோமீட்டர் இருக்கு, அங்க எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. தூங்கு, தூங்கு. நாராயணன் அங்கிள், நாம ஏதாவது வழி தவறி வந்துட்டோமா? இந்த நாராயணன் எப்பவும் வழி தவறவனே இல்ல. உங்க அப்பாவோட 20 வருஷமா இதே கார்ல இதே வழியிலதான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியெல்லாம் எனக்கு பகல் மாதிரி. ஓஹோ, நாராயண அங்கிள் இந்த வீரகதையை பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க போய் சேர்ற வரைக்கும் நான் ஸ்டாப். காரு மட்டும் இல்ல, அவரோட பேச்சும் தான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அங்க அப்பா பெட்ல இருக்காரு, நீ என்னடனா எப்ப பார்த்தாலும் தமாஷ் பண்ணிட்டு இருக்க. Wish you happy new year. Enjoy, yeah. Enjoy பண்றதுக்கு பொண்ணுங்க இருக்கணும். அது இல்லனா அது ஒரு என்ஜாய்மெண்டே இல்ல. இந்த புது வருஷத்துல என்ஜாய்மெண்ட்னு சொல்லி என்ன வரவச்சு நீ எல்லாரும் சேர்ந்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள எங்கெங்க தேடி பார்த்துட்டா ஒருத்தி கூட கிடைக்கவே இல்ல. எங்களை என்னடா பண்ண சொல்ற, சொல்லுடா. அதெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல. மிலிட்டரி பாஷல என்ன சொல்லணும்னு நான் சொல்றேன். நீ எல்லாம் நாங்களே எவ்வளவு ட்ரை பண்ணுடா, அதான்டா உண்மை. இவன் சொல்றது சத்தியம், நீ கூட கிடைக்கலடா, அதான்டா உண்மை. ஆமாடா. பக்கத்துல போய் பாக்கலாம்டா, வாடா. போய்கிட்டே இருந்த வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு தெரியல கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு நாராயண அங்கிள், என்னாச்சுன்னு தெரியலம்மா, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது அங்கிள்? பாக்கலாம், கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். என்ன வேலை முடிச்சோம்?
என்னன்னு தெரியல வண்டி திடீர்னு சந்தைக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாப்பமா. சூப்பர் சார், அவங்க ஓனர் பொண்ணுங்க சார். லைட்ட போடு, யாருன்னு பாக்கணும். இந்த பக்கம் வாங்க சார், இந்த பக்கம் வாங்க சார். அவனால இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இப்போ நாம வேணா ரெடி பண்ண கொடுத்துருவோமா? காஷ்மீர்ல சாப்பாடே இல்லாம இருந்த நீ பெரிய விருந்தே அனுபவிக்க போற. கலட்டப்படாதீங்க, போங்கப்பா. நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த காரை ரிப்பேர் பண்ணிடுவோம். சீக்கிரம் முடிக்கடா. எவ்வளவு நேரம் எப்படியே உட்கார்ந்துருப்ப? நம்ம டிரைவர் நாராயண பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கா.
இருந்தவர் இப்ப அவரு உயிரை எடுக்கிற தோட்டா இந்த கண்ணில் இருக்க பிள்ளை வேணா ஹீரா அவன் தானாவே சாக விட்டுடு அக்கா உனக்கு புரியலையா இவன் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன் நம்ம கண்ணு முன்னாடியே ரத்தம் கத்தி துடிச்சு துடிச்சு இவன் சாகுறான் நான் கூட அதை குடிச்சிட்டேனே அது எனக்கு நல்லாவே தெரியும் இவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவேன எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே என்கிட்ட நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன் உன்னை காப்பாத்துறேன் இந்த இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும் நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப நான் எதிர்பார்க்கல நீ குடிச்சது அப்படின்னு சொன்னதும் உன் முகத்துல அந்த மரண பயத்தை நான் பார்த்தேன் ஆனா இப்ப நீ ஓட்டுக்கிட்டே இன்ஜெக்ஷன் அதுலதான் விஷம் நீ என்னதான் கத்துனாலும் யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது வந்துகிட்டே இருக்கணும் அன்னைக்கு அந்த பாண்டவர் பூமியில எங்களுக்கு நடந்த அந்த கொடுமை என்ன நினைச்சா அப்படியே மேடம் நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வாங்க உண்மையான குற்றவாளிங்க
இவங்க இல்ல, இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. நிஜமான குற்றவாளிங்க, இவங்களை தேடி வருவாங்க. ஆபீசர்ஸ் சார், இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். நிஜமான குற்றவாளிகளை நீங்களே பிடிச்சிட்டு வாங்க. வாங்க. நிறுத்திடுவோம்
நான் எங்க அப்பா விஷயத்துல பழிக்கு பழி வாங்க முடிஞ்சது. ஆனா மாலினி அக்காவுக்கு நீ எடுத்த முடிவு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது விஜய். வேண்டாம், தாங்கிக்க முடியல, வேண்டாம். அது இனிமே என்னாலையும் பொறுத்துக்க முடியாது. இத பாரு, தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்தவங்க நாங்க மூணு பேரும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்களை எதிர்த்து போராடதான் நாங்க பிறந்தோம். ஆனா உனக்கும் மாலினிக்காகவும் எந்த நேரத்திலையும் எங்க உயிரை கொடுக்க கூட நாங்க தயாரா இருந்தோம். ஆனா இப்ப புரியுது, நீயும் அக்காவும் சுயநல காரிங்க. விஜய், நான் சொல்றது வேண்டாம், எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். காஷ்மீர்ல இருந்து வர பெருஸ் கான கொள்றதுக்கு நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், அவங்களை காப்பாத்துறதுதான் முக்கியம். அதுக்கு மாலினி அக்கா ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க. என்னது வழி காட்டுவாங்களா? அது மட்டும் நடக்காது. ஏன் தெரியுமா? அவங்க இன்ஸ்பெக்டர் அசோக்கோட வைஃப். என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காப்பாத்தணும்னு தெரியும். அசோக்கோ கொண்டாவது. நோ விஜய், அது உன்னால முடியாது. நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். அசோக் எனக்கு கடவுள். அவரோட உடம்புல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அசோக் என்னோட உயிர். நான் அவரை நேசிக்கிறேன். கெட்டு போன ஒருத்திக்கு புனர்ஜென்மம் கொடுத்த நல்லவர். எத்தனையோ தடவை நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி தோத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம உயிரை விடுறது ஒரு முட்டாள்தனமான செயல்னு. நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்குனவன அணு அணுவா சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க சாகடிக்கணும்னு நான் அன்னைக்கு என் மனசுல சபதம் போட்டேன். அது அந்த தெய்வத்தோட விதி. அந்த விதியை முடிக்க அசோக்கோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மேடம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும். அசோக்க கொலை பண்ணியாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட இல்ல விஜய். பாண்டவர் பூமியில அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளையும் துடிக்க துடிக்க சாகடிக்கணும்னு என் மனசுல நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நிஜமான ஒரு ஆணோட மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு புரிய வச்சது அசோக். மேடம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். நான் இல்ல இல்ல விஜய், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எப்பவுமே உள்ளேயே இருக்க போறதில்ல. கோர்ட்டுக்கு போய் அவங்க எல்லாம் நிரபராதின்னு நானே நிரூபிக்கிறேன். எல்லா தப்புகளையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். விஜய் என்ன நம்பு, விஜய் என்ன நம்பு. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நான் எப்பவோ ஹீரா பேருக்கு மாத்திட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. பெரோஸ்கான் அஞ்சு பேருக்கும் தலைவன். அவன் வர வரைக்கும் நாம மறைஞ்சு வாழ்ந்தாகணும். மாத்தி மாத்தி ஒரு ஒரு கொலையா நடந்துகிட்டே இருக்கு. முதல் கொலை நடக்கும் போதே இன்வெஸ்டிகேட் பண்ண ஒன்னா அப்பாயம் பண்ண. ஆனா நீ இவ்வளவு கேர்லஸ் ஆ இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே. உனக்கு என்ன ஆச்சு அசோக்? ட்ரைனிங் பீரியட்ல எல்லாரும் உன் திறமைய பாராட்டினாங்க. சார் பிளீஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இன்னும் மூணு நாளைக்குள்ள அந்த கொலகார கூட்டத்தை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். ஓகே, மேல் இடத்துல இருந்து பிரஷர் வரதுக்குள்ள யூ ஃபினிஷ் யுவர் டியூட்டி. சார், நாளைக்கு ஃபோர்ஸ் அதிகமா வேணும். ஏர்போர்ட்ல கூட செக்யூரிட்டி வேணும் சார். வாட் வாட் யூ மீன்? ஆமா சார், நாளைக்கு ஃபிளைட்ல கேப்டன் ஃபெரோஸ்கான் வராரு, அவருக்கும் செக்யூரிட்டி வேணும். வாய், கொலகாரங்களோட அடுத்த டார்கெட் அவர் தான் சார். வாட் ஆர் யூ சேயிங்? நான் கரெக்டா தான் சொல்றேன் சார். அப்படின்னா கொலகாரனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தெரியும் சார். தென் கோ அண்ட் அரெஸ்ட் ஹிம். பேட்டா, மேல சோட்டா கமெண்டோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன் டாடி. ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஏய், 1 மினிட். எவ்வளவு ஆச்சு?
250 சார். இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ சார். வேற பேட்டை அந்தராவோ சுமார் அழிய வீடியோக்கும் லாயகும். I'm extremely sorry, sir. இத பாருங்க, இந்த நாட்டுக்கே செக்யூரிட்டி கொடுக்கற ஒரு ஆர்மி மேன் நான். எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு தேவையில்ல. என்ன ஆனாலும் சரி சார், இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சரி, உங்க இஷ்டம். தேங்க் யூ சார். வெல்கம். சார். எஸ், கம் இன், டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். ரெடி மேடம். கமிஷனர் ஆர்டர் பிரகாரம் பெருசு விட்டு சுத்தி போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு. விஜய், இன்னும் ரெண்டு நாள்ல பெருஸ் கான் தான் ஃபேமிலியோட டார்ஜிலிங் போறான். அதுக்குள்ள அவனை நாம எப்படியாவது புடிச்சி கொலை பண்ணியே ஆகணும். எப்ப வேணாலும் சொல்லலாம். ஸ்டாப் கரோ. ஐயோ, விட்ட விடிற வரைக்கும் ஆடிட்டே இருப்ப நீ. டாடி, ப்ளீஸ் டாடி. ஓ ஷிட். கம் ஆன், கம் ஆன். எஸ், கம் ஆன். ஷோ. எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இன்னைக்கு? இது போதும். எனக்கு பத்தல் அடைச்சல். என்னது உனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லு, விட்டுட்டு வந்துடுற. அவன் வீடியோ கேம் நிறுத்த மாட்டான். நீங்க குடிக்கிறத நிறுத்த மாட்டீங்க. போதும். நீ என் கூட இருந்தா எனக்கு எதுவுமே வேண்டாம். Thank you.
ஆச்சு. முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா
அந்த அஞ்சு பேருக்கும் நானே தண்டனை வாங்கி கொடுத்திருப்பேன். இல்ல அசோக், உங்களோட இந்த சட்டம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் சட்டத்தை நான் என் கையில எடுத்துக்கிட்டேன். அரெஸ்ட் பண்ணுங்க ஆபீசர்ஸ். நீங்களே உங்க கையால என்ன அரெஸ்ட் பண்ணீங்கனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அசோக். அது மட்டும் இல்ல, உங்க மடியில சாகணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. என்னோட ஒரே ஆசை அசோக். Shut up.